சிம்பிளாக டேஸ்டியாக கேரளா ஸ்டைலில் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு வெள்ளை அல்லது கருப்பு கொண்ட கடலையை எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்து எட்டு விசில் வர அளவு குக் பண்ணிக்கிறேன் சூடான ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் கூடவே ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை ஆனதும் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுத்ததாக பெரிய வெங்காயம் ஒன்று நீளமாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு பாதி தக்காளியும் சேர்த்து வதக்கிடுங்க நல்ல பொன்னிரமாக ஃப்ரை ஆனதும் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு எடுத்து ஆற வச்சுடுங்க அதே கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவிழா ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க இந்த எல்லா பொருட்களையும் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அடுத்ததாக கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் ஜீரகம் பழுப்பலாக கிரின தேங்காய் கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயம் பாதி தக்காளி இது எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதும் அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிடுங்க இதில் பச்சை வாசனை போனதும் வேக வச்ச கொண்டக்கடலை உப்பு தேவையான தண்ணி ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிடுங்க